வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஏற்கனவே தச்சு முடித்த ஒரு ப்ளவுஸில் ஸ்லீவ் டிசைன் ஹெவி ஒர்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரெண்டு கையும் சேர்ற இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். தையல்கிட்ட இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு அளவு விட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நார்மல் நெய்டில் வச்சு தச்சுக்கணும். இப்போது சின்ன பீட்ஸ் எடுத்துருக்கேன், ஆன்டிக் பீட்ஸு, சின்ன பீட்ஸு எடுத்து இந்த மாதிரி கோத்துக்கணும். கையோட நடுப்பகுதி வரைக்கும் தான் முதல்ல செய்யணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு இன்னொரு பக்கம் செய்யணும். அதனால் நடுப்பகுதி வரைக்கும் மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி தச்சு விடணும். இப்போ ஆன்டிக் பீட்ஸை இந்த மாதிரி தச்சுட்டு ரெண்டு பீட்ஸுக்கு ஒரு தடவைன்னு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் செயின் நகராமல் இருக்கும். இந்த மாதிரி தையல் போடணும். ஓரங்களில் இந்த மாதிரி பீட்ஸை தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே தைக்க ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நூல் விட்டு எடுக்கிறது. போன வீடியோவில் நெக் டிசைன் எப்படி செய்யணும்னு, தச்சு முடித்த ப்ளவுஸில் நெக் டிசைன் எவ்வளோ அழகாக செய்யலான்னு போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போது செகண்ட் லைனில் இந்த மாதிரி ஒரு லைன் க்ளூ வைக்கிறோம். க்ளூ வச்சுட்டு அதில் ஸ்டோன் செயின் வந்து இப்போ வைக்கிறோம். ஸ்டோன் செயினை இந்த மாதிரி ஒட்டி விட்டுடணும். அதை சென்டர் வரைக்கும் வர மாதிரி கட் பண்ணி எடுக்கக்கூடாது. கையோட ஃபுல் சுற்றளவுக்கும் ஸ்டோன் செயின் எடுத்துக்கணும். பாதி அளவு ஒட்டிட்டு மீதியே அப்படியே விட்டுறணும். நான் இதில் ஸ்டோன் செயின் ரெண்டு லைன் வச்சுருக்கிறேன். அப்படி வைக்கும் போது கொஞ்சம் கிராண்ட் லுக் தெரியும், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லைனு மறுபடியும் சின்ன ஆன்டிக் பீட்ஸ் வச்சு ஒரு செயின் கோத்துருக்கோம். இப்போ இந்த செயினையும் நம்ம தச்சு விட்டுட்டு இந்த செயினுக்கும் ரெண்டு பீட்ஸ்க்கு ஒரு தடவைன்னு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி ஸ்டோன் செயினும் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு செயினுக்கு ஒன்றுன்னு, ரெண்டு கல்லுக்கு ஒன்றுன்னு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வரணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை அப்படியே பின்பக்கம் திருப்பி வச்சு திரும்ப எந்த இடத்துல சென்டரில் நம்ம முடித்தோமோ அதே இடத்துலேருந்து திரும்ப பீட்ஸ் கோத்து திரும்ப ஸ்டோன்ஸ் ஒட்டி அதே மாதிரி கொண்டு பின்னாடி சைடு வரைக்கும் முடிச்சிடணும். இந்த மாதிரி தைச்சதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த நீட் நீட்டாக இருக்கும் கோதுமை விதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பீடையும் ஒரு சின்ன பீடையும் இந்த மாதிரி எடுத்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரெண்டு சின்ன ரெண்டு கோதுமை விதை ஒரு சின்ன பீடு எடுத்து இந்த மாதிரி கோத்து விட்டுருக்கோம். இதை மாதிரி தைச்சிட்டு பின்னாடி திருப்பி ஒரு நாட் போட்டு முடிச்சுட்டு திரும்ப தைக்கலாம். இப்படி தைக்கும் போது அந்த டிசைன்ஸ் ஒன்றும் மாறாமல் அதே இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை கோத்துட்டு அதே நூலை வந்து ஃபுல் டிசைனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ரெண்டு கோதுமை விதை ஒரு சின்ன பீடுன்னு கோத்து செய்கிறோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே சொல்லுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்ற கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த மாதிரி நாட் போட்டு தச்சுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல் ஸ்லீவும் நம்ம தைக்கணும். நம்ம சேனலில் பட்டு பாவாடை சட்டை எப்படி தைக்கலாம், பேபி ஃப்ராக் தைக்கிறது, பேக் நெக் டிசைன், ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஹேர் ஸ்டைல் வீடியோஸை அப்புறம் மேக்கப் வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல் ஸ்லீவுக்கும் தச்சு விட்டாச்சு. எவ்வளோ அழகாக கிராண்ட் லுக்கு, இதுவே கிராண்ட் லுக்காக தெரியுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது சென்டர் பகுதியை எடுத்துக்கிட்டு அதில் சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம். சென்டரில் ஒரு சின்ன பூ டிசைன் மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ண இடத்துல க்ளூ வச்சுட்டு அந்த இடத்துல சாரியோட பார்டர் கலர் வந்து ப்ளூ வருன்றதுனால நான் ஒரு ப்ளூ பீடு அதில் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கிட்டு
அதோட ரெண்டு பக்கம் இருக்கிற ஹோலில் நூல் வச்சு தைச்சிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நூல் வச்சு ரெண்டு பக்கம் தைச்சிடணும். தைச்சிட்டு இப்போ ஒரு ரவுண்டு க்ளூ வைக்கிறோம். இந்த ரவுண்டில் ஸ்டோன் செயினை இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். இந்த செயின் காஞ்சதுக்கப்புறம் இதையும் நீடில் வச்சு தைச்சி விட்டுறணும். நீடில் வச்சு தைக்கும் போது உள்ளார விட்டு விட்டு எடுக்க முடியாது, நார்மல் நீடலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இதில் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போது செகண்ட் லைனு சின்ன பீடு வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கோம், சின்ன பீடு வச்சு சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீடு எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீடை இப்போ உள்ளற விட்டு எடுத்து பின்பக்கம் ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் மாதிரி வெளியில் எடுத்துட்டு பாருங்கள் நல்லா கரெக்டாக வச்சுட்டு வெளியில் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பீடு மேல் பகுதியிலேயே விட்டு ஒரு பீடுக்கு அடியால் அந்த ஊசியை இப்படி எடுத்துடணும். ஓட்டு தையல் போடுவோம்ல அது மாதிரி அடியில் விட்டு விட்டு எடுத்தோம்னா அந்த நூல் அப்படியே நாட் போட்ட மாதிரி, அந்த பீடு அப்படியே நாட் போட்ட மாதிரி வந்து நூல் மேலே வந்துடும். அப்போது பீடும் நகராது, நமக்கு தையலும் மேல் பகுதியில் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அடியால் விட்டு ஒரு பக்கம் விட்டு அந்த பீடை சுற்றி எடுத்து நாட் போட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது செயின் மூவும் ஆகாது, நம்ம ப்ளவுஸ் உள்ளார விட்டு தைக்க வேண்டியதும் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி தைச்சி முடிச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் நீடில் வச்சு தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இப்போ முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பின்பக்கம் மொத்தமாக திருப்பி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் தைச்சி முடித்ததுக்கப்புறம் அடுத்த லைன் நம்ம இதே மாதிரி சின்ன பீட் வச்சு இன்னொரு லைன் கோக்குறோம். இதை இந்த மாதிரி கோத்து எடுத்துட்டு ரெண்டு பீட்டுக்கு ஒரு பீடுன்னு சொல்லி, இல்லைனா ஒரு ஒரு பீடுக்கும் இடையிலையும் இந்த மாதிரி வரிசலாக தைச்சி விட்டுட்டே வந்தோம்னா கரெக்டாக அந்த செயின் வந்து நகராமல் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை ரவுண்ட் வேணுமோ அது மாதிரி சின்ன பீடு பெரிய பீடு வச்சு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தைச்சிட்டே வரலாம். நான் இங்கே ரெண்டு ரோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவே நல்லா லுக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்லீவ் வந்து நல்லா முட்டி வரைக்கும் வச்சு நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இது மாதிரி நல்லா பெரிய டிசைன் போட்டோம்னா வெட்டிங் ஸ்லீவ்ஸ் வெட்டிங் சாரீக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து வெட்டிங் சாரீ கிடையாது, இது நார்மல் சாரீ, பட் ஒரு கிராண்ட் லுக்காக தைச்சிருக்கனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு ரெண்டு ரோவோட நம்ம பீட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்லீவில் கொடுத்த அந்த லேஸ் டிசைன் மாதிரியே இதுலேயும் நம்ம கொடுக்குறோம். ரெண்டும் மேட்ச் ஆகணுங்கிறதுனால ஒரே மாதிரி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கோதுமை விதையும் ஒரு சின்ன பீடும் சேர்த்து நம்ம தைக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடுக்கு ஒன்றுன்ற அளவில் இந்த டிசைன் நம்ம தைச்சிக்கிட்டே வரோம். இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிளும் நம்ம தைச்சி முடிக்கணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டேன், பக்கத்துக்கு ரொம்ப ஒரு பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு ஸ்லீவில் நம்ம இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துலையும் சின்ன சின்ன புட்டா டிசைன்ஸு நம்ம பண்ணலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் புட்டா டிசைன்ஸ் இருக்குது, அதில் நம்ம ரவுண்டு புட்டா டிசைன் மட்டும் இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டு அதில் க்ளூ வச்சு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ரெண்டு ஸ்டோனுக்கு சென்டராக வர மாதிரி ஒரு ஸ்டோன்,
நம்ம புள்ளிலாம் வைப்போம்ல அந்த மாதிரி தான், ரெண்டு ஸ்டோனுக்கு ஒன்று அப்படின்ற விதத்தில் வச்சாலே போதும். இதுக்கு பெருசாக மெஷர்மெண்ட்லாம் வேணாம், நம்மளே ஒரு கணக்கு வச்சு டாட்ஸ் வச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வச்சுட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தச்சு விட்டுறணும். ஃபுல் ஸ்லீவ்லேயும் ஒட்டி காய வச்சுட்டு நம்ம தச்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றியும் ஒரு சின்ன சர்க்கிள் வந்து தைக்கிறோம். சின்ன பீடு வச்சு ரவுண்டு தைக்கிறோம். இந்த மாதிரி சின்ன பீடு வச்சு கோர்த்துக்கிறோம். டோட்டலாக வந்து ஒன் டைம் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். எனக்கு வந்து 9 பீட்ஸ் வந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே 9 பீட்ஸ் மட்டும் கோர்த்துட்டு கரெக்டாக செஞ்சிட்டோம். ஒவ்வொரு தடையும் அளந்து பார்க்காம அழகாக இந்த மாதிரி கோர்த்துட்டே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி 9 பீட்ஸ் கோர்த்துட்டு இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி தைச்சிட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் பகுதியிலேயே உள்ளற விட்டு நாட்ஸ் போட்டு தைச்சிக்கலாம். இல்லைனா 2 பீட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன அடியில் விட்டு விட்டு எடுத்து கூட தைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தைக்கும் போது ஈஸியாக வரும். இதே மாதிரி ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவுக்கும் எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் நம்ம தைக்கணும். இந்த டிசைனை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. தச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹெவி ஒர்க்காகவே இருக்குது இது பார்க்குறதுக்கு. இப்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு வாங்கிட்டு வந்துட்டு நீங்களே சொந்தமாக உங்கள் வீட்டில் இருந்து இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வெளியிலலாம் கொடுத்து தைக்கணுன்னா 2000-3000 அப்படி வாங்குவாங்க. இதெல்லாம் உட்காந்து நீங்களே செஞ்சீங்கன்னா சும்மா கொஞ்ச நேரம்தான், ஒரு 1 hour 2 hourல நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ்க்குமே நீங்களே அழகாக உங்கள் வெட்டிங்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்களே செஞ்சு கிஃப்ட்டு கூட பண்ணலாம். ரொம்ப அழகான டிசைன். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.